டிரிசல்ஸ் சார்பாக இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம காதலின் சின்னமான தாஜ்மஹாலை பற்றி பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் இந்த பேரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, ஷாஜகான் மும்தாஜோட காதல் தான். அந்த அளவுக்கு இது காதலுக்கு ஒரு தனி அடையாளமாக இருக்குது. காதலோட அடையாளம் கட்டிடக்கலையில் ஒரு தனித்துவம், உலக அதிசயங்களில் ஒன்றுன்னு மனித படைப்போட பிரம்மாண்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் கட்டப்பட்டு ஏறத்தாழ 350 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மும்தாஜ் ஷாஜகானோட மூன்றாவது மனைவின்னு குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. இவரோட இயற்பெயர் அர்ஜுமந்த் பானு பேகம். மும்தாஜுக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி அவருடைய கணவர் ஒரு போரில் இறந்துட்டதாக சொல்லப்படுது. இது உண்மையானு சரியாக தெரியல. ஒரு தடவை ஷாஜகான் சந்தைக்கு தன்னுடைய நண்பர்களோட சுற்றி பார்க்க போகும்போது தான் ஒரு கடையில் மும்தாஜை பார்த்து காதல் வயப்பட்டார். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவருடைய அப்பா ஜஹாங்கீர்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினார். 1612 ஆண்டில் ஷாஜகான் அர்ஜுமந்த் பானுபேகம் திருமணம் நடந்தது. ஜஹாங்கீர் அவங்கள வாழ்த்தி இன்னிலேருந்து நீ மும்தாஜ் அப்படின்னு சொல்லப்படுவேன்னு சொன்னார். இதுக்கு அர்த்தம் அரண்மனையிலேயே முதன்மையானவர். இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க. மும்தாஜுக்கு பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 14. இதில் 7 குழந்தைங்க பிறந்த உடனே இருந்துருச்சு. மும்தாஜ் தன்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் நண்பராகவும் மந்திரியாகவும் நடந்துக்கிட்டாங்க. அரசாங்க சம்மந்தமாக அறிவிப்பு கடிதம் எதுவானாலும் அதையெல்லாம் மும்தாஜ்கிட்ட அனுப்புறதை அவர் வழக்கமாக வச்சுருந்தார். இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் போர் நடக்கிற இடங்களுக்கும் கூட மும்தாஜை கூட்டிகிட்டு போயிடுவார். இது மும்தாஜ் மேலே இருக்கிற காதலுக்கு எல்லையே இல்லாத மாதிரி தான் காட்டுது. ஷாஜகானுக்கு நிறைய மனைவிங்க இருந்தாலும் மும்தாஜ் மட்டும்தான் அவருடைய காதல் மனைவியாக இருந்தாங்க. 7ஆம் தேதி ஜூன் 1631 ஆண்டு அகமது நகரில் பீஜப்பூர் சுல்தான்களோடு போர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஷாஜகானுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சேருது. 14வது பிரசவம் முடிஞ்ச கையோடு மும்தாஜுக்கு ஜன்னி பிறந்து உடல்நலம் முடியாமல் போயிடுது. ஷாஜகான் அவர் தன் மடியில் வச்சு கதறி அழுந்தார். ஆனால் மும்தாஜ் அவருடைய மடியிலேயே உயிரிழந்துட்டாங்க. மும்தாஜ் இறந்ததும் அவரோட 39, ஷாஜகானுக்கு 40. இரண்டு பேருடைய வயசும் ஏறக்குறைய 1 தான். மும்தாஜ் இறந்த ஒரு சில நாட்கள்லேயே அவருடைய தலைமுடி தாடி எல்லாம் நடைக்க ஆரம்பிச்சிருச்சு. விருந்து கேளிக்கைன்னு எந்த விஷயத்திலையும் அவர் கலந்துக்கவே இல்லை. அவர் அன்பு மனைவியோட இறப்புலேருந்து மீளறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதுக்குள்ளே அவர் வயதான தோட்டத்துக்கு மாறிட்டார். மன்னருக்கு உண்டான அத்தியாவசியமான கடமைகளை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மும்தாஜ் இறந்ததும் அவருடைய உடலை தட்சிணப்பிரதேசத்தில் பர்கான்பூர் அப்படிங்கிற ஊரில் தற்காலிகமாக புதைச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவருடைய ஆலோசகர்கள்கிட்ட ஷாஜகான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய காதல் மனைவிக்காக ஏதாவது செய்யணும்னு அவருக்கு யோசனை தோணுச்சு. அதை உடனே செயல்படுத்தவும் செஞ்சார். இதுக்கு ஆக்ரா நகருக்கு யமுனை ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த தேர்வு செஞ்சார். அந்த இடம் ராஜபுத்திர அரசர் ஜெய்சிங்குக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு. ஷாஜகான் அவருக்கு அந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு பெரிய அரண்மனைகள் உள்ள பகுதியை கொடுத்து பண்டமாற்றம் செஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவு இருந்த அந்த நிலத்தை நல்லா அகழ்ந்து மண் நிரப்பி ஆற்று மட்டத்திலிருந்து 50 மீட்டர் உயரத்துக்கு தளம் அமைச்சாங்க. உறுதியான அஸ்திவார வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டட வேலைகளை ஆரம்பித்தாங்க. தாஜ்மஹாலோட வரைபடம் தயாரிச்சவங்க வெனிஸ் நகர சிற்பி வெரோனியா, அப்புறம் துருக்கி கட்டட கலைஞர் உஸ்தாதிசா அப்பாண்டி. ஆனால் தாஜ்மஹால் ஒரு தனிப்பட்ட கலைஞரால் உருவாக்கப்பட்டதில்லை, இது கூட்டு முயற்சியால் உருவானது. ஒவ்வொரு டிசைனையும் ஷாஜகான் தான் பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சார். தாஜ்மஹால் கட்ட நிறைய நாடுகளிலிருந்து பளிங்கு கற்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 1000 யானைகள் இந்த வேலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட 22,000 பேர் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. 1632 தொடங்கி 1654 வரைக்கும் 22 வருஷத்தில் இந்த தாஜ்மஹால் கட்டி முடிச்சிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டுமான பணி 16 வருஷத்தில் முடிஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன வெளிப்புற கட்டுமான வேலைகளை இருந்ததுனால இதுக்கு சில ஆண்டுகள் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு. அதோட இந்த தாஜ்மஹால் கட்ட 28 விதமான கற்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டி முடித்ததும் பர்கான்பூரில் இருந்த மும்தாஜோட உடலை அரசு மரியாதையோடு திரும்ப கொண்டு வந்து தாஜ்மஹாலை கீழே அடக்கம் செஞ்சாங்க. தாஜ்மஹாலோட உயரம் 240 அடி. இதுக்கு பக்கத்துலேயே 4 தூண்களை லேசாக வெளிப்புற சாய்ச்சி கட்டியிருப்பாங்க. நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த தூண்கள் தாஜ்மஹால் மேலே விழாமல் இருக்கத்தான் இந்த ஏற்பாடு. இந்த தூண்களோட உயரம் 130 அடி. இதை கட்டி முடிக்க பான செலவு மட்டும் 4 கோடி ரூபாய். மகால் வெளிப்புறம் கதவுகள் அப்புறம் சுவர்கள் மேலே வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம்னு நிறைய விலை உயர்ந்த கற்களை பதிச்சு வச்சுருந்தாரு. பின் நாட்களில் ஆட்சிக்கு வந்த ஆங்கிலேயர்கள் இதையெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதோட இந்த தாஜ்மஹாலோட சுவர்கள்லையும் மும்தாஜோட கல்லறை மேலேயும் புனித குர்ஆன் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பாரசீகத்திலிருந்து அமனாத் கான் அப்படிங்கிற கலைஞர் வரவழைக்கப்பட்டிருந்தார். தாஜ்மஹால் கட்டி முடித்ததும் இதுக்குள்ளே வர்றதுக்கு முதல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. தாஜ்மஹால் மாதிரியே இன்னொரு கருப்பு தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் நினைச்சிருந்தார். ஆனால் அதுக்குள்ளே அவருடைய மகன் அவுரங்கசீப்பால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார். வீட்டு சிறையில் அரைக்கப்பட்டதும் ஷாஜகான் தன்னுடைய அறையோட ஜன்னல் மூலமாகவே தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் இறந்ததும் மும்தாஜ் கல்லறைக்கு பக்கத்திலேயே இவருடைய உடல் அடக்கம் செஞ்சப்பட்டுச்சு. காலை, நண்பகல், மாலைன்னு ஒவ்வொரு காலநிலையிலையும் தாஜ்மஹால் பல வண்ணங்கள் என்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதோட 1965 ஆண்டு பாகிஸ்தான் கூட போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தாஜ்மஹாலோட பாதுகாப்பு கருதி முழுவதுமாக போர் மாதிரி ஒன்று உருவாக்கி மறைச்சி வச்சுருந்தாங்க. தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குறதுக்கு வருஷத்துக்கு சுமார் 30 லட்சம் பேர் வருகை தராங்க. இதில் 2 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க. தாஜ்மஹாலோட அழகு இயற்கை முறைப்படி பாதுகாக்கப்பட்டு வருது. முழு தாஜ்மஹாலையும் அடிக்கடி முல்தான் மட்டி பூசி மராத்து வேலைகள் செஞ்சு பராமரிச்சுட்டு வராங்க. தாஜ்மஹால் காதலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழியா சின்னம். இப்படிப்பட்ட உலக அதிசயமான தாஜ்மஹால் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு பெருமையான அதிசயம்தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.